ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. நில மோசடி தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையினரால் கடந்த 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் பதவியேற்றார். சம்பை சோரன் தனக்கு உள்ள பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். இதன்படி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதால் ஹைதராபாத்தில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியிருந்த ஜார்க்கண்ட் ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் ராஞ்சி புறப்பட்டு சென்றனர். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் மொத்தம் 80 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 41 உறுப்பினர்கள் ஆதரவு அவசியம் என்பது குறிப்பிடத்தக்கது.